ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இதனோட அடுத்த வீடியோ, இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னென்னா, எக்ஸல் ஒர்க் ஷீட்டோட பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் வேர்டோட ஷார்ட்கட் கீஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தமாரி வீடியோஸ் பார்க்கணும்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் ஒரு நாலு ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்ட் ஒன்ல போட்டிருப்பேன். இது வந்து பேலன்ஸ் இருக்க ஒரு நாலு ஷார்ட்கட் கீஸ் இந்த இதில் வந்து பார்ட் டூவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த மேலே உள்ள லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸில் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னென்னா, பார்ட் டூ வீடியோவில் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஃபைண்ட் ஆப்ஷன். இப்போ ஏதாவது ஒரு இதை, இப்போ இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே இருக்குது, இதில் வந்து இது வந்து நான் வெறும் மூணு லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. நீங்கள் வந்து ஒரு பேஜ் இல்லை ரெண்டு பேஜ் மொத்தமாக நீங்கள் வந்து இது பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஒவ்வொரு டேட்டாவையும் சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இது வேணுமோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வேர்டை போட்டு இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்டோட நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும்னா இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஃபைண்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி எதுக்குன்னா கோ டு ஆப்ஷன். இது இப்போ வந்து இந்த ஒர்க் ஷீட்லேருந்து வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் ஷீட்டுக்கு டைரெக்டாக போகணும்னு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த கோ டு ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து எந்த ஒர்க் ஷீட்டை என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த இந்த ஒர்க் ஷீட்லேருந்து அந்த ஒர்க் ஷீட்டுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக போய்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் போகணுன்னா மவுஸில் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு இதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த கோ டு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப்ஷனை கொடுத்து என்ன ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து டைரெக்டாக வந்து நீங்கள் எந்த சேவ் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இதுதான் வந்து கோட்டோ ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். அது என்னன்னு பார்ப்போம். மூணாவது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக்கு. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேர்டை வந்து தப்பாக வந்து டைப் பண்ணிட்டீங்க, அதை இப்போ ஏதாவது ஒரு வேர்டு தப்பாக டைப் பண்ணிட்டீங்க இல்லைனா வேர்டு ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், இப்போ வந்து நாலு பேஜ் அஞ்சு பேஜ் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி ஏதாவது எந்த இப்போ வேர்டு வேணுமோ எந்த லெட்டர் வேணுமோ இல்லை ஏதாவது ஒரு பேஜ் ஏதாவது மாற்றி டைப் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இந்த பேஜ் இருக்குது, இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ போல்ட் நார்மல் லெட்டரில் இருக்கிறது இட்டாலிக் ஃபார்மில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதை நீங்கள் நார்மலாக இந்த இட்டாலிக் ஃபார்மை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இந்த ரிபன் மெனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து போல்டு இட்டாலிக் இதை போய் நீங்கள் வந்து மவுஸில் கிளிக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஏன்னா எக்ஸல் ஒர்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் உங்களால் ஒர்க்கை முடிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக போல்டு லெட்டர் இட்டாலிக்கு இதெல்லாமே நீங்கள் இங்கே ரிபன் மெனுவில் போய் கிளிக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நார்மலாக வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிபன் மெனு வந்து டேரெக்டாக இதிலே வந்து இட்டாலிக் ஃபார்மெட்டில் இது வந்து மாறிடும். இட்டாலிக் ஃபார்மில் வந்து மாற்றுறதுக்கு வேர்டிங்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணுன்னா எந்த இடத்துல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அதில் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து கோ டு ஆப்ஷன் கண்ட்ரோல் பிளஸ் ஜி. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா நீங்கள் வந்து இந்த டேப்ல இருக்கீங்கன்னா இதுலேருந்து வேற ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்க எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் எடுக்கணும்னா கோ டு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் மூணாவது ஆப்ஷன் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து மாற்றி டைப் பண்ணிட்டீங்க அதை வந்து சேஞ்ச் டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் கொடுத்து அது எந்த ஆப்ஷனோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஐ இட்டாலிக் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஷார்ட்கட். இது வந்து பார்ட் டூ வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க ஷார்ட்கட் எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்யூ.